வணக்கம், நான் மஞ்சுளா நாராயணன், ஃபிட்னஸ் அண்ட் கராட்டே இன்ஸ்ட்ரக்டர். வணக்கம், நான் விஜய் சந்தோஷினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். வணக்கம், நான் ஜியா, ஐ அம் எ டைட்டிஷியன். எங்கள்கிட்ட 6 மாதம் ட்ரைனிங் வந்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட்டே இல்லாமல் உங்கள் உடம்பை குறைக்க வைப்போம், உடம்பை ஏற்றுனா ஏற்ற வைப்போம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மத்தியில் 21 நாள் ஒரு ஃபிட்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே, இதில் என்ன தான் பண்ணுறீங்க? எங்கேயுமே வந்து நாங்கள் வந்து இந்த ஃபிட்னஸ் சேலஞ்சில் வந்து ஃபேட் லாஸ் பண்ணுவோம், வெயிட் லாஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணல. எங்களுக்கு முக்கியமான எங்களோட நோக்கம் என்னென்னா 21 நாளும் அவங்கள தொடர்ந்து ஒர்க் அவுட் பண்ண வைக்கிறது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். 21 டேஸ் ஃபிட்னஸ் சேலஞ்சில் 3 பேர் இருக்கீங்க, உங்களுடைய ஒரு ஒருத்தருடைய பங்களிப்பு என்னவாக இருக்குது இதில்? என்னோட பங்களிப்பு இதில் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 5:30 to 6:30 செக்ஷன் நடக்கும், நான் தான் அவங்களுக்கு லைவ் கிளாஸ் லைவ்ல எக்ஸசைஸ் எடுப்பேன். என்னோட வர்க் இதுல பாத்தீங்கன்னா நான் டயட் சார்ட், ஒரு பேலன்ஸ்டான டயட் சார்ட் போட்டு தருவேன். அது மட்டும் இல்லாம அவங்க எப்படி அதை சாப்பிடுறாங்க, அது பேலன்ஸ்டா சாப்பிடுறாங்களான்னு மானிட்டர் பண்ணுவேன். சோ என்னோட வர்க் இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் ஹெல்த், நியூட்ரிஷன், அதை தாண்டி மென்டல் ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம்ன்றதுனால மென்டலி எப்படி நம்ம ப்ரிப்பேர்டா இருக்கிறது, சில சைக்கலாஜிக்கல் டிப்ஸ் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்றது இதெல்லாம் நான் ஃபோக்கஸ் பண்றேன். அஃபர்மேஷன்ஸ், ஹேபிட்ஸ் இதெல்லாம் மூலமா எப்படி வெயிட் லாஸ் பண்றது அப்படின்றது நான் ஃபோக்கஸ் பண்றேன். இந்த 21 டேஸோட ஃபிட்னஸ் சேலஞ்ச் ஆரம்பிச்சிட்டீங்க, ஒரு பேட்ச், ரெண்டு பேட்ச் தாண்டி 3வது பேட்ச் வரைக்கும் போயிருக்கீங்க. ஸோ எந்த அளவுக்கு அதை அசெப்ட் பண்ணிட்டாங்க பீப்புள், எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு நம்புறீங்க? இப்போ வரைக்கும் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 100 பேரை நாங்கள் டச் பண்ணியிருக்கோம். 3rd batchல ஆல்ரெடி வந்து நிறைய என்கொயரிஸ் நிறைய என்ட்ரிஸ் வந்து போயிட்டுருக்கு. 35+ என்கொயரிஸ் வந்து ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு, ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. எங்களுடைய லட்சியம் கொள்கை எல்லாமே மினிமம் 1 lakh women ஆவது டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், ஹெல்த்திஃபை பண்ணணும் அப்படின்றது தான்.